Hey Ramstk family, welcome back. Chali goli piya, chalale vaat piya, bele jot kiya, palale taal kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0 சேனல்ல இருந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு வீடியோ போட்டு, அதனால ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். ரீல்ஸ் அலப்பறைகள், லோ பட்ஜெட் தமிழ் நடிகர்கள். ஸோ தம்ப்நெயிலேயே முக்கியமான மூணு பேரை நான் பார்த்தேன். அதில் நான் சொன்ன ஒருத்தர் வந்து அந்த இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு, சஞ்சய் ராமசாமி மாதிரி அந்த தர்பூசணியை வாயில் வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னுவார். ஸோ அவரெல்லாம் தம்ப்நெயிலில் இருக்காரு. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, நான் பார்க்காதவர் தம்ப்நெயிலில். ஸோ அவங்களையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அம்மாக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவங்களுக்குங்கிற ஒரு ஆர்வத்தில் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க, எத்தனை பேரை நான் புதுசாக பார்க்குறேன், ஆல்ரெடி நான் பார்த்த பேர் எத்தனை பேர் இவங்களுக்கு பிடிக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 10 மினிட்ஸ் வீடியோங்கிறனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஹாய் அரஞ்சி ரத்தங்களே, வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதிமேதாவிகள் இல்ல அதிபுத்திசாலிகள் இல்லையே, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க சார். அதை விட பெரிய வேர்டு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல தமிழ்ல. அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாமே இவங்களுக்கு பொருந்தும். ஆனா இவ்வளவு திறமை இருந்தும் எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்காம இன்னும் ஊருக்குள்ளேயே சுத்திட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சார். அப்படி யாரு அந்த மேதாவிகள்னா ஆர்வமா இருக்க உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஒருவேளை உங்களுக்கு ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், இருதய நோய் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவாய்ட் பண்ணுங்க. பொறுமை ஜாஸ்தி இருக்குதோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. ஐயா, இதை வந்து அந்த பாட்டு இல்லாமல் இப்போ நீங்கள் பேசும்போது அதை நான் அந்த வீடியோவை மட்டும் தனியாக பார்த்தா ஒரு ஆங்கிளில் பார்த்தா பரதநாட்டியம் மாதிரி இருக்கு, இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா குங்ஃபு மாதிரி இருக்கு. ஒரே வீடியோவில் பல திறமைய ஒரே இதுல காட்டுறாரு பாருங்க. இது பரதநாட்டியம். ஒருவேளை பேண்ட்டுக்குள்ள பூரா போட்டுச்சு. அடுத்ததாக நீங்க பார்க்க விருப்பது KGF ராக்கி பாய் குங்ஃபு. KGF ராக்கி பாய்னு போட்டு விட்டான். சோ நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க ராக்கி பாய், சாரி அம்பி பாய். லைட்டா பட்டிட்டீங்க மட்டும் பார்த்தா ராக்கி பாய் மாதிரி இருக்கீங்களோ இல்லையோ, ராக்கி பாயோட அப்பா மாதிரியாவது இருப்பீங்க. பாடி போற அளவு பாடி தொங்கி போயிருது, இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ். அடுத்து நாம் பார்க்க விருப்பது 3 படத்தில் இருந்து இவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றத அன்னைக்கு ஹோம்வொர்க் பண்ணல, உனக்கு ஆஃப்டர் ஸ்கூல் டிடென்ஷன், நீ ஸ்கூல் முடிச்சதும் வீட்டுக்கு போக கூடாது, இருந்து பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு தான் போகணும். என்ன பனிஷ்மெண்ட் சார், நான் ஸ்லோ மோஷன் நடந்து வர்றதை நீ தான் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கணும், என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு முன்னாடி நீ தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஆஹா, பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருக்கே தனுஷ்.
அதெல்லாம் கூட பரவாயில்லையா, அது என்ன நெத்திக்கு பக்கத்துல வாழைப்பழ தோல்லாம் தொங்கிட்டு இருக்கேன். வேலை குரங்கு கிட்ட இருந்து ஏதாவது வாழைப்பழத்தை புடிங்கிட்டு வந்ததுனாலதான் என்ன உற்று உற்று ஒட்டிருக்காரு. அவர்கிட்ட தனுஷ் மாதிரி நடிக்கிற தர்மம் மட்டும் கிடையாது, கஜினி படத்துல வர சஞ்சய் ராமசாமி சாப்பிடற அளவுக்கு ஒரு தர்மம் இருக்குது. அதை லைட்டா கொஞ்சம் பாக்குறீங்களா? பின்னு இருக்கிற கடக்காரு ஏன் இப்படி பாக்குறாரு? இவரை சஞ்சய் ராம்சாமி மாதிரி நடிச்சு சொன்னா வாட்டர் அடிச்ச கோயின் சாமி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதை மட்டும் உண்மையிலே கல்பனா பாத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, வில்ல அடிச்சு சாவ போறதுக்கு முன்னாடியே அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்பாங்க. வில்ல எடுத்து செலவு மிச்சம். ஒருவேளை கஜினி படத்துல வர்ற சஞ்சய் ராமசாமியும் பாத்துட்டு, கையோட டிராபிக் ராமசாமியோட இன்டர்வியூவும் பாத்துட்டு, மூல குழம்பு போய் ஏதாவது இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. இதுல பரிதாபம் யாருன்னா பின்னாடி நிக்கிறாரு பாருங்க அந்த கடைக்காரரு, அவரால் சிரிப்பு அடக்க முடியல. ஐயோ, காலங்காத்தால இந்த பைத்தியக்காரன் மாட்டிட்டு வாங்கின தர்பூசணி காசு கொடுப்பானா மாட்டானா அடுத்து வர்ற கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு ஓடிடுவாங்களே அப்படின்ற பீதியிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு பெரிய ஸ்டார் தெரியுமா? இப்ப பாருங்க, உங்க கடையில தர்பூசணி நோ ஸ்டாக்னு எழுதி போடுற அளவுக்கு சேல்ஸ் ஆக போகுது. இடத்த வேற காட்டிட்டீங்க. யாரு ஒருத்தர் ஒரு சின்ன மினி வேனை பின்னாடி திறந்து வச்சுக்கிட்டு மேல தார்பாயை தொங்க போட்டு உட்காந்துருக்காரோ அந்த கடையை தேடி வந்து இப்ப தர்பூசணி எல்லாம் காலியாக போகுது. ஆக்சுவலி இப்போ இவர் செய்கிற இந்த வீடியோ வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இதே மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சேம் சீன், சேம் மியூசிக், சேம் தர்பூசணி, வேற கடை. எங்களோட ஒரு லேட் நைட் ஷோவில் அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தோம். எங்க தர்பூசணியோ எப்போ பார்த்தாலும் இதைத்தான் செய்வார் போல இருக்கு. சரி, தனுஷை பார்த்தாச்சு, சூர்யாவையும் பார்த்தாச்சு, அப்போ தளபதியை பார்க்கலன்னா எப்படி? அவரையும் பார்த்துடலாமா? ஆர்வமா இருக்க தல ரசிகர்களுக்கு இதோ உங்களுக்காக. இந்த சைஸ்ல கையையும் காலையும் வச்சுக்கிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கே, ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆயிட்டா என்னடா பண்றது? எதுக்கு சிரிக்கிறேன்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருக்காரு, அங்கிள் உங்களை பில்லா அஜித் மாதிரி பண்ண சொன்னா அருணாச்சலம் படத்துல வர வடிவு கரிசி மாதிரி அப்படின்னு. ஒன்ஸ் மோர் நீங்க அதை பாருங்க. ஆமா, ஒவ்வொரு நிமிஷமா ஆனா அது ஏன் தெரியல, உங்களுக்கு ரீல்ஸ் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்ல இருக்க 2 பேரோட ரீல்ஸ் தான் சேவ் பண்ணி வச்சேன். அடுத்து இன்ஸ்டாகிராமுக்கே புரிஞ்சு போச்சு நீ எந்த மாதிரி எதிர்பார்க்கறன்னு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இரு உனக்கு கண்டென்ட் நானே குடுக்கறேன்னு சொல்லி நம்மள அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நமக்காக அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப இந்தவர் இருக்காருல்ல, அந்த சிவப்பு சொக்காயோட ஆடினவர், தனுஷ் மாதிரி பண்ணவர், அவர பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டாக்டராம். என்ன டாக்டர் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபிசியோதெரப்பி எல்லாம் கொடுக்கறது. இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு, நான் ரொம்ப பார்த்ததுல எனக்கு பிடிச்சதுல ஒரு கமெண்ட்டு சொல்கிறேன்.
இவர் வந்து கில்லியில் விஜய் சாரோட ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணுவார். நான் காரப்பூரி வாங்க போனேன்னும் போது த்ரிஷா அவர் நட் ரோட்டில் வச்சு அடிப்பார்ல, அப்போ இவர் வந்து கொஞ்சம் மெத்தட் ஆக்டர் போல் இருக்கு. இந்த ஒரு கையில எல்லாம் நடிக்க மாட்டார், நடித்தா ரெண்டு கையையும் தூக்கி ஆட்டி தான் நடிப்பார். இவர் வந்து என்ன நினச்சாரோ தெரியல, இப்படி இப்படி வந்தார், த்ரிஷா காரப்பூரி வாங்க போயிருக்கணுன்னே அப்படின்னு. அந்த சீனை பார்த்துட்டு ஒருத்தன் போட்டிருக்கான், நடிக்க சொன்னால் ஏன் சார் அக்குள்ள போட்டு நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஐயோ இவங்க கமெண்ட்ஸை பார்த்து சிரிச்சே நான் செத்துட்டேங்க. இன்னொரு ரீல்ஸை சஜஸ்ட் பண்ணிச்சு, அதை நீங்களே பாருங்க. நான் சொன்னேன் உங்க ஏரியாவா இந்த ஏரியா அந்த ஏரியா, சவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கவுண்டர் பண்ணி. இந்த வீடியோ எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், இந்த வீடியோ பாக்குற நமக்கே இவ்வளவு காண்டாவது, அப்ப இந்த மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிற அந்த கேமராமேன்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? செத்துருவோம் சார். சரி அடுத்த வீடியோ பார்க்க போறோம். நீங்க வேற இந்த வீடியோவோட எடிட்டருக்கு தாங்க ஃபன் ஜாஸ்தி, ஏன்னா கேமராமேனுக்கு வந்து அந்த சவுண்ட் ஓடும், இவரை லைவா வேற பார்க்கணும், கொடுமை தான். ஃபன் எங்க தெரியுமா ஜாஸ்தியா இருக்கும்? எடிட்டருக்கு. இவர் இப்ப சொன்னார்ல இந்த இடம் அந்த இடம், இப்ப நான் ஒரு எடிட்டரா இருந்தா என்ன பண்ணுவேன்னா தளபதியோட டயலாகை தூக்கிட்டு அப்படின்னு கவுண்டர் மணியோட சவுண்டை போட்டு நான் பாட்டுல ஒரு அஞ்சு நிமிஷம் என்ஜாய் பண்ணிட்டு தான் எடிட்டே பண்ணுவேன். முன்னாடி உங்க வீட்டுல ஏதாவது குழந்தைங்க இருந்து அது ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குது, ரொம்ப அட்டகாசம் பண்ணுதுன்னா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இப்ப வரப்போற வீடியோ காமிங்க, அடுத்த செகண்ட் எப்படி சாப்பிடுறது. எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸை ஏதோ ஒரு டாஸ்மாக்ல போய் 50 ரூபா 60 ரூபாய்க்கு டூப்ளிகேட் சரக்கு வாங்கி அடிச்சிருக்குது போல இருக்குது. அந்த சரக்கோட விலைக்கு தான் தான் ஃபாரினுக்கு போக முடியலனாலும் தன்னோட வாயை சவுத் சைட்ல சவுத் கொரியாக்கும் நார்த் சைட்ல நார்த் கொரியாக்கும் அமைச்சு விட்டு இருக்குது இந்த பீஸ். இது முன்னாடி வந்த பீஸுங்கெல்லாம் கூட ஓகே, ஏதோ தான் பண்றது பெஸ்ட்னு நம்பிக்கிட்டு கான்பிடண்டா யாரையும் ஹர்ட் பண்ணாம ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் சார். அவருக்கு அந்த கண்ணை மேல சொருகினோடனே அந்த கருப்பு விழி வந்து மறையிறது அவருக்கு இயற்கையா வருது. அது ஏதோ பெரிய டேலண்ட்னு நினச்சிக்கிட்டு ஐயா அதை மெயினாக வச்சு பல விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நல்லா பாருங்கள், கண்ணு தெரியலை, லேடிஸ் வாய்ஸ் இருக்குது, வேர்த்து ஊற்றுது, வாய் ஒரு பக்கம் நிற்க மாட்டேங்குது, ஏதோ நோய் போல இருக்கு. ஆனால் இந்த பீஸ் பண்ணுறப்போ அந்த பூச்சி மருந்து அந்த சரக்கோடு இதை கலந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னு கேட்குறீங்களா? பின்ன மாயாவின்ற படத்தில் தான் இந்த பாட்டு வரும், அந்த பாட்டில் ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ரியலாகவே இந்த பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரியே நடிக்கிறேன்ற பேரில் இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் எடுத்து போட்டால் பூச்சி மருந்து மட்டுமா கொடுத்து கொள்ள தோணும்? வெட்டணும், தூட்டிக்கா தூட்டிக்கா வெட்டணும். மாஸ்டர் படத்தில் இருந்து அண்ணன் ஒரு பாட்டை பாடுவார், கேட்டு பாட்டு வரும்ல, அதுல யாராவது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்களா? என்ன சொல்ற பாருங்க, உன் பேருதான் லியோ, எப்படி எங்க போற நீ லியோ, என்னங்க இங்கிலீஷ்ல நீங்களா லிரிக்ஸ் எழுதுறது? எங்க கிட்ட டிரான்ஸ்லேட்டர் இருக்கு, அதுவும் சும்மா டிரான்ஸ்லேட்டர் இல்ல, கூகுளை விட பவர்ஃபுல், பெர்ஃபெக்டா. எப்படி வசனமே புரியல? ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த பாட்டு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது வெளியே போறப்ப இந்த பாட்டெல்லாம் கேட்டுச்சுன்னா ஒரிஜினல் லிரிக்ஸ் எல்லாம் மறந்து உன் பேர் தான் லியா, பாரு பேர் தான் கியா இப்படின்னா ஓடிட்டு இருக்குது. பாவம், அவருக்கு தெரிஞ்சதை அவர் பாடுறாரு. ஆனா இந்த வீடியோ எடுக்கிற பசங்க இவர் பேர்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வெரிஃபை டிக்கும் வாங்கி 38,000 ஃபாலோவர்ஸ் வர வச்சுட்டாங்க. யாரா நீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? தெரி எப்படியோ அட்லீஸ்ட் இது மூலமாவது அண்ணன் தரமே வெளியே தெரிஞ்சே. அந்த காரியத்தை பண்ணதுக்காக அந்த கேமரா அட்ரஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டுன்னு கேவலமா பண்ணாங்க. இவர்கிட்ட கொடுத்துருக்க ராஜமந்திரியோ கழுத்துல ருத்ராஜன் தொங்குதோ ஸ்பாட்ல எடுக்கிறாரு பாருங்க. அவர் இப்படி கை ஆட்டும் போது கையில ஏதோ தட்டுப்படுது, என்ன பார்த்தாரோ அதை உடனே யோசிக்கலாம் இல்ல, இப்படி கையில தட்டுப்படு பாட்டு பாட்டு போகும்போது கையில தட்டுப்பட்ட உடனே ஒரு பாட்டு கேட்கணும் போல. அதுதான் நல்ல வேலை, இந்த பாட்டெல்லாம் பாடும்போது அவர கையை இடுப்புக்கு மேலே வச்சுக்க சொல்லுங்க, கையை இப்படி ஆட்டி ஏதாவது கையில தட்டுப்பட்டுறோன்னு அதுவும் பாட்டா வந்து. ஐயோ, இப்ப அம்மா இவரை பார்த்த உடனே கழுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியும். சொல்லியே எனக்கும் தெரியா, இவரை மாதிரி ஊர்ல ஒரு ஆள் இருக்காருல்ல இதே ஃபேஸ்ல.
சண்டி இப்படி போய் பாட்டு பாடுவாங்க. இல்ல இல்ல, அம்மா அதுக்கு சிரிச்சதுக்கான மெயின் ரீசன் என்ன, இதே மாதிரி மூக்கு காது ஒட்ட முடி வெட்டிக்கிட்டு பட்டை அடிச்சு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அம்மாவோட சொந்த ஊர்ல ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் பேர் என்னது? அவருக்கு உச்சுரண்டுதான் சொல்றாரு. அவருக்கு அவருக்கு பேரு வேற, ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு செல்லமா வச்ச பேரு வந்து உச்சுரு. ஏன்னா அவர் கொஞ்சம் துருத்துருன்னே இருப்பாரு, எல்லா வீட்டுக்கும் போய் எல்லா வேலையும் பண்ணுவாரு. அதனால அவருக்கு பேர் இந்த துருத்துரு உச்சுரு. அவனால உச்சுரு. இவங்க எல்லாம் வந்து அவரோட வயசு குறைவு, சோ அவர் எங்க பார்த்தாலும் மாமான்னு கூப்பிடுறதுனால உச்சுரு மாமா. இப்ப நான் ஊருக்கு போயிருந்தா கூட வருவாரு. ஏ, உன்னையும் சின்ன பிள்ளையில தூக்கிட்டுலாம் தெரியுவா? வந்தா அப்ப எனக்குமே அவரோட பேர் உச்சிரு மாமான்னு தான் தெரியும். ஸோ இவரை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு சிரிப்பு ஒன்று வந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, இதே ஃபேஸ் கட்டோட இதே மாதிரி ஒருத்தரை நாங்கள் ரியல் லைஃப்ல பார்த்துருக்கோம். நல்லா இருந்தது. அடுத்த அலப்பறைகள்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். நல்ல குடும்பம். அவா 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 அவா